ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சிகப்பு அவளில் நம்ம சக்கரை பொங்கல் எப்படி அவள் சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி நான் டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து ஒரு 200 கிராம் பேக்கெட்டு. இந்த 200 கிராம் பேக்கெட்க்கு வந்து இந்த வெல்லம் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கும் இல்லை 200 கூட 200 விட கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம், இனிப்பு கம்மியாக தேவைப்படுறவங்க. அப்புறம் நெய், பால், முந்திரி, திராட்சை. அதை இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போது இந்த அவல் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா அது ஊறி வந்துடணும். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் போயிட்ட பிறகு நல்ல தண்ணி விட்டு இது இருக்கிற அளவுக்கு நனைகிற அளவுக்கு டம்ளரில் ஒரு டம்ளருக்கும் மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நனைய விட்டிங்கன்னா அது நல்லா ஊறி அரிசி போல் நல்லா வந்துடும். ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும் முன்னாடியே. அப்புறம் நெய் விட்டு நம்ம முந்திரி திராட்சை கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் இந்த வெல்லம் வந்து பாகு எடுக்கக்கூடாது, இது பாகை எடுத்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நல்லா பொடி பண்ணி நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பால் வந்து காய்ச்சின பால் 1/4 லிட்டருக்கு மேலே நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா வச்சுருங்க. அதில் வந்து இந்த ஊற வச்ச அவளை போட்டுட்டு அது ஏற்கனவே ஊறி இருக்கிறதுனால அதில் போட்டவொடனே சும்மா ஒரு கொதி வந்த பிறகு இந்த வெல்லத்தை போட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டுட்டு 1-2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை அதில் போட்டு உடனே இறக்கிடுவேன். ரொம்ப ஈஸியான நம்ம செய்கிற சக்கரை பொங்கலை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிவப்பாபுள் வந்து இப்போ பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்த்தி, ரொம்ப அவள்னாலே ஹெல்த்தி உடம்புக்கு நமக்கு. ஸோ பசங்க இப்போல்லாம் அந்த அவள் வந்து நம்ம ஊற வச்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம வந்து அதை செஞ்சோம்னா பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்கில் செஞ்சிங்கன்னா அது பசங்க வந்து ஈவினிங் டிஃபன் மாதிரி கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க் யூ வெரி மச். சாரி, ஒன்று, சால்ட் வந்து அந்த ஊற வைக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து கொஞ்சம் சால்ட்டு, ஒரே 1 ஸ்பூன், 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டால் கூட போதும், அதை இனிப்பு அப்போ தான் அந்த நல்லா வரும். ஸோ அந்த ஊற வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரி தேங்க்ஸ்.